ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. புதிய சுவையில் செம்ம டேஸ்டியான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்குவோம், இந்த வடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடைக்கு நம்ம முதல்ல குக்கரில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி அரை கப்பு, ஓவர் நைட் சோக் பண்ணது, இது ரெண்டுத்தையும் குக்கரில் மூணு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதோட அரை கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை பொடி கால் கப்பு. பொட்டுக்கடலையே நம்ம லேசாக வறுத்துட்டோ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடிசாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் ரெண்டுமே பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம். நம்ம பட்டாணிலையும் உருளைக்கிழங்குலையும் வேக வச்சதுலேயும் நமக்கு ஈரப்பசம் இருக்கும், அதுவே போகும். வடைக்கு நம்ம யூஸ்வலாக மாவு கிரைண்ட் பண்ணுறச்சே டைட்டாக தான் நம்ம அரைப்போம். அதே கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த டவ்வை டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போது வடைக்கு நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சின்னு இருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போது வடைக்கு மாவு ரெடியாகிடுச்சு. நம்ம வடை தட்டிக்கலாம். வடையை உளுந்து வடை ஸ்டைலில் தட்டியிருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக எடுத்து இப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம். நம்ம போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு நம்ம போடணும். போட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஹை பண்ணிக்கலாம். வடையை நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆறவளையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். வடை சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை ஆயிலேருந்து எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த வடையோட டீயோ இல்லை காஃபியோ வச்சு சர்வ் பண்ணால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த வடை ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக ஹெல்த்தியான க்ரீன் பீஸ் பொட்டேட்டோ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ண போகிறேன். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த வடை ரெசிபியை நீங்களும் உங்கள் காலத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டும் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. இந்த ஹெல்த்தியான வடை ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.